இப்ப அதே நேரத்துல உதாரணம் ஒருத்தருக்கு கோபப்படக்கூடிய இயல்புல இருக்கிறாரு, அவருக்கு வரக்கூடிய கோபம்லாம் 100% வருது, அது கிடையாது. அது கூட அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் வரும். அப்ப நம்ம ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் எல்லாமே அந்த சேஃப்கார்ட் பண்ற மாதிரி நிறைய சேஃப்கார்ட் சிஸ்டம்லாம் நமக்கு மேல் மட்டத்துல இருக்கு. அந்த சேஃப்கார்ட் சிஸ்டத்தை தாண்டி வரும்பொழுது எல்லாமே தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம அடிமட்டத்துல போய் இயல்புலாம் கை வச்சு இயல்புலாம் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படிலாம் ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கிறாங்க, இயல்பெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் சரியான பிளாஸ்டிக்கே கிடையாது. அதனால நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து எப்பவுமே நாம வந்து நம்ம சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்முடைய நேர்மனிலே, நம்முடைய நம்ம கைக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே இருக்கு. அதனால நமக்கு வந்து நம்ம கைக்கெட்டாத துறதுலையும் நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து கைக்கெட்டாத துறதுல உள்ள இயல்பெல்லாம் சரி பண்ணா தான் ஞானி இதுலேயும் அப்படிலாம் நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறது இவ்வளவுதான், ஒரு சின்ன சாதாரண விஷயம் தான். இந்த சாதாரண விஷயம்தான் வந்து உண்மையிலேயே நினைஞ்சு சொன்னா அந்த லிபரேஷனுக்கு காரணமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது வந்து நீங்க எந்த இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க லைஃப்லயே நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, இருக்கிறதே உன்னதமான விஷயம் இதாங்கிறது உங்களுக்குமே தெரிஞ்ச அனுபவபூர்வமாவே தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து உண்மையிலேயே பிரம்மாண்டமான விஷயம்தான், உயர்ந்த விஷயம்தான். ஆனா இருந்தாலும் அவங்க சொல்ற மாதிரி ஒரு இமேஜ் பில்டப் பண்ற மாதிரி உயர்ந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு மிஸ்டிக்கலா இதையோட கருவ சொல்லிடுறோம், ஒரு கற்பனையா சொல்லும் பொழுது நாமும் அது நிறைய நேரம் நிறைய கற்பனைகளை ஏற்றி வச்சிடும். ஒரு கற்பனைக்குட்பட்ட ஒரு விஷயம் இல்லை, ஏதோ ஒரு அதீதமான ஆற்றல், அதீதமான அனுபவம், அப்படி இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நம்ம சொல்லி நம்மளை ஏமாத்துற மாதிரி சீட் பண்ற மாதிரி பண்ணி வச்சிடலாம். இது சீட் பண்ணணுங்கிற நோக்கத்துல இல்ல, உண்மையிலே நம்மளை வந்து அது மேல ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்றதா சொன்னது. ஆனா அந்த ஆர்வம் நம்ம என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சோம்னா, நம்ம உண்மையிலே அந்த இடத்த அடைஞ்சதுக்கு பிறகும் அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கோங்கிற மாதிரி நம்ம மேலே எட்டி பார்த்துட்டே இருக்கோம். உண்மையிலே நமக்கு மேலே அந்த ஒண்ணுமே நம்ம எதையுமே அச்சிடக்கூடாது. நம்ம வந்து இதான் வந்து இருக்கிறது, நம்ம இப்ப என்ன நிலையில இருக்கிறோமோ, இப்ப இந்த கணத்துல நம்முடைய மனநிலை என்ன நிலையில இருக்கோ, இதுதான் அதனுடைய ஹையஸ்ட் ஸ்டேட்டே அதுதாங்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணத்திலையும் எந்த நிலையில இருக்கிறோமோ அதான் இருக்கவே ஹையஸ்ட் ஸ்டேட்டா இருப்பான். இதுக்கு மேல ஒரு நிலையை நம்ம கற்பனை பண்றதுங்கிறதே இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே எல்லாமே வந்தது எல்லாமே அங்கே பெர்மனண்டா ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே அடுத்த கணம் மாறிட்டே இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம வந்து இதை இப்படி மாறணும் அது அப்படி மாறணுங்கிற டிமாண்டே நமக்கு இல்லாதபடி மனசை பொறுத்தளவுல டோட்டலா நீங்க விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா அதுக்காக மனசு இயங்காம போறதில்லை, மனசு இயங்க தான் செய்யும். அதை நம்ம வந்து புறச்செயல்களுக்கு பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கிற செய்வோம். நமக்கு வந்து புறச்செயல்கள் மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும், அதுக்கு தேவையான ரியாக்ஷன்ஸ் அதுவே கொண்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து இதுல நம்ம புறச்செயல்களை பொறுத்தவரை சில நேரங்களில் வெற்றி தோல்விகள் நம்மளே ஏற்படத்தான் செய்யும். வெற்றி தோல்வி ஏற்படும் பொழுது கொஞ்சம் நம்ம நிதானமா இருந்து அதுல நம்ம அந்த செயல்களில் நம்ம ஈடுபடுறதுக்கு நம்ம கவனத்தை நம்ம அதில் வைக்கணும். சொன்னா செய்யற செயலையே நம்ம ஒரு தியானமா பண்ற மாதிரி தான் அது. ஏன்னா நீங்க வந்து தியானம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம எந்த செயல் பண்றோமோ அதோட இணையதுக்கு பேர் தான் தியானம். அப்ப நம்ம செயலோட இணைஞ்சிட்டோம்னு சொல்லிச்சோம்னா அது வந்து தியானமாயிருக்கு. செயல செயலே தியானமா போகும்போது நிச்சயமா அந்த செயல் வெற்றி பெறத்தான் செய்யும். இப்ப நாம வந்து நம்மளோட இணைய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க உங்களோட இணைஞ்சி உங்களையும் தியானிச்சுட்டு உங்களோட இணையதுங்கிறது வேண்டியது. ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி அக தியானங்கள் அந்த தியானங்கள்ங்கிறதுலாம் வந்து ஒரு ஆரம்ப கட்ட பயிற்சிகளுக்கு உள்ளது. அந்த ஆரம்ப கட்ட பயிற்சியில நம்ம கடைசி வரைக்கும் நம்ம தூக்கி சமக்க வேண்டாம், அதை நீங்க கம்ப்ளீட்டா கீழே வரைக்கும் வச்சிருங்க. நீங்க வந்து அகத்தை பொறுத்த அளவுல அதை முழு சுதந்திரத்துக்கு விட்டுருங்க. உண்மையிலே இந்த நான்கு அம்சமே வந்து அகத்துலதான் இருக்கு. நான்கிறது அந்த அது புறத்துல கிடையாது, அதுவும் அகத்துலதான் இருக்கு. அதை நம்ம அடுத்த டாபிக்கா நம்ம நான்கிறத பார்க்க போறோம். அதனால இந்த நான்கிறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி, அகத்தை பொறுத்த அளவுல அனுபவத்துக்கும் வேலை கிடையாது, நான்கிற அம்சத்துக்கும் வேலை கிடையாது. எல்லாமே நேச்சுரலுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க இருக்கிற நிலையே சரியான நிலைதான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அகத்தை நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான், அகத்தை உங்களுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லைங்கன்னா அங்கே வேலையே இல்லைங்கிற மாதிரி தான். அகத்துல நீங்க எதையாவது ஒண்ணு வேணும்னு நினைச்சாங்கன்னா தான், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அங்க வேலையே இருக்கு. எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறப்ப உங்களுக்கு வேலை முடிஞ்சுக்கு. அதனால அகத்தை பொறுத்தளவுல நம்ம இருக்கிற நிலைதான் பூர்ணம் பண்ணிட்டு முடிச்ச வேண்டியதான். சர்வம் பூரணம் சர்வம் பிரம்மம்ங்கிற மாதிரி நீங்க வந்து அது அகத்துக்கு வச்சிருங்க. அகத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பூரணம் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அங்க வந்து வேற எதையுமே போட்டு கலந்து இது இது சரியில்லை அது சரியில்லைங்கிற குற்றம் கண்டுபிடிக்கிற அம்சம் அங்கே இருக்கவே கூடாது. பூரணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா
பூரணத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அது அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். நான் அதுக்கப்புறம் அங்கே வேலையே கிடையாது. அது வந்து அதுவா இயங்கும். அது அதுவா இயங்குறதுதான் வந்து நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்றோம். அந்த லிபரேஷன் வந்து நீங்க வந்து வாழ்க்கையில நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமா போக ஆகுதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதை வச்சு நீங்க உங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க வந்து இன்னும் நான் இது இன்னும் கொஞ்சம் மாறி எங்கன்னா பரவாயில்ல இப்படி எங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி நீங்க இன்னும் கொஞ்சம் அதை இது பண்ணிட்டே போக போக இன்னும் கொஞ்சம் தான் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அது அகத்தை வந்து நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அது அது லோக்கல் தான் இயங்குதுங்கிற மாதிரி அதை அப்படியே பூர்ணமா விட்டுறோம்.